இருட்டுல தனியா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கேண்டில் கொண்டு வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தோம். சரி சரி, கேண்டில் என்கிட்ட கொடுத்துட்டு டேப் ஓபன் பண்ணு போ, சீக்கிரம். பல மாசங்களா உறுதலை ராகம் மாதிரி என் மனசுக்குள்ள வச்சிருந்த தெய்வீக காதல உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடோடி வந்த இடத்துல உங்க ரூமுக்கு வழி தெரியல. இருட்டுல பாதை தெரியாம கேர்ள்ஸ் பாத்ரூம்ல நுழைஞ்சிட்டேன். அங்க செமினோட நின்ன கேர்ள்ஸ் எல்லாம் என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் கற்பை காப்பாத்துறதுக்காக கத்தின கதறின. உங்களுக்கு மட்டும் சொந்தமாக வேண்டிய இந்த உடம்ப மத்த பெண்கள் தொடலாமா? உங்க நினைவை மட்டும் சுமந்துட்டு இருக்கு இந்த நெஞ்சில, வேற பெண்கள் கைப்படலாமா? 24 மணி நேரமும் உங்க பேரை உச்சரித்துக் கொண்டிருக்கும் இந்த உதடுகள் மேல் பிற பெண்கள் கிஸ் அடிக்கலாமா? கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு இல்லையா? நோ, இவ்வளவு அசிங்கத்துக்கு ஆளான நான் உங்களை கல்யாணம் பண்ண தகுதியே இல்லாதவன். என் காதல் காணல் நீர். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிரசாந்த் ஐஸ்வர்யராய் மாதிரி உலக அதிசயங்கள் பேக்ரவுண்ட்ல உங்களோட கனவுலையால் ஒரு டூயட் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சு. சாரி, அழாதீங்க விஜய், ப்ளீஸ் அழாதீங்க. ஆசையெல்லாம் தகர்ந்து தவிடு பொடியான பின்னாடி, நீங்களே என்ன சந்தேகப்பட்ட பின்னாடி, டிசி கொடுக்க முடிவெடுத்த பின்னாடி, நான் ஏன் வாழணும்? எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எனக்கு எனக்காக வாழணும், ஏன் அன்புக்காக வாழணும், ஏன் அழகுக்காக வாழணும். அவ்வளவே, இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்க நீங்க வாழ்ந்து தீரணும். அப்ப அந்த கேர்ள்ஸ் கொடுத்த கிஸ், இட்ஸ் எ பேட் ட்ரீம். டிசி டிசி டிசி, ஏ அறியாமே மன்னிச்சிடுங்க. அஞ்சலா? ஆ அஞ்சலா, என்னங்க? மாற்றுமா? சீ, அதுக்குள்ளையா? வீட்ல அம்மா அப்பா காத்துக்கிட்டாங்க. ஆமாமா, ஏ மாமனார் மாமியாரும் உங்களை தேடி கவலைப்படக்கூடாது, போயிட்டு வாங்க. நீ மட்டும் மருமகளா வந்துட்டா? வந்துட்டா. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, போயிட்டு வாங்க. பாய்ங்க. ஹாய் ரா, ஹாய் ரா, ஹாய் ரா பா, ஹாய் ரா, ஹாய் ரா, ஹாய் ரா பா. 70 kg தாஜ்மஹால் எனக்கே.